வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் எலக்ட்ரல் காலேஜ். இது டிஎன்பிசி சிலபஸ்ல யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற டாபிக்ல கவர் ஆகும். வாங்க இந்த வீடியோல எலக்ட்ரல் காலேஜ் சம்பந்தப்பட்டமான டீடைல்ஸ், இந்த டாபிக்ல அடிக்கடி கேட்குற டிஎன்பிசி கொஷின்ஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜ் படி நாம பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் சூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் படி சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து மக்களால் டைரெக்டாக பிரசிடென்ட்டையோ வைஸ் பிரசிடென்ட்டையோ நம்ம சூஸ் பண்ணலை. எலக்ட்ரல் காலேஜ் மூலிமா மட்டும்தான் பிரசிடென்ட்டையோ வைஸ் பிரசிடென்ட்டையோ சூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்கீங்களா? ஓகே, பிரசிடென்ட்டை எந்த முறையில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட், எலக்ட்ரல் காலேஜ். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரல் காலேஜ்னா என்ன, அதில் யாரெல்லாம் இருக்காங்க? அதாவது பிரசிடென்ட், நாட்டோட முக்கியமான தலைவர், நம்பர் ஒன் சிட்டிசன், அப்புறம் நம்பர் டூ சிட்டிசன், இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த காலேஜில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நாட்டோட ஃபர்ஸ்ட் பர்சன், இந்திய நாட்டோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன், ஃபர்ஸ்ட் பர்சன், நாமினல் ஹெட், யார் இந்த மாதிரி பதவியில் இருக்கிற பிரசிடென்ட்டை நம்ம எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக சூஸ் பண்ணுறோம். இதுவே ஸ்டேட்டோட ஹெட் இருக்காங்க இல்லையா, நாமினல் ஹெட். கவர்னரை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்ம எலெக்ட் பண்ணுறது கிடையாது. பிரசிடென்ட்டே சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட கன்சல்டேஷன் படி தான் கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார்? பிரசிடென்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் குவஷன். ஸோ எலக்ட்ரல் காலேஜ்னால் நம்ம மைண்டுக்கு வரது என்ன, பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த எலக்ட்ரல் காலேஜில் யார் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாமே வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் வந்து கொஷினை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த யாரெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா, அவங்க எப்படி வந்து அந்த வேர்டிங்ஸை மாற்றி கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரல் காலேஜில் ஃபஸ்ட்டு போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, இது ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது. இதுவே வந்து பை கேரமல் ஸ்டேட்லாம் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்க ரெண்டு பேரும் உள்ள இந்த எலக்ட்ரல் காலேஜுக்குள்ளே வராங்க. நம்ம நாட்டில் யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ கரண்ட்டாக ஆஸ் பர் 2021 நம்ம இந்தியாவில் யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸில் நம்ம டெல்லியும் பாண்டிச்சேரியும் இது ரெண்டு மட்டும்தான் எலக்ட்ரல் காலேஜுக்குள்ளே வராங்க. ஓகே, பார்லிமெண்ட்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட்ல இருக்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ், இவங்க மட்டும்தான் இந்த எலக்ட்ரல் காலேஜுக்குள்ளே வராங்க. நம்ம வந்து எந்தெந்த ஏரியான்னு தெரிஞ்சிச்சோம். இந்த ஏரியாவில் நிறையா நம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்த எலெக்டர் நம்பர்ஸ் இருப்பாங்க, ஆல்ரெடி இந்த பிரசிடென்ட் சூஸ் பண்ண நாமினேட்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க, இன்னும் ரிட்டையர் ஆகாமல் நாமினேட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே எலெக்டர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண இல்லை சிஎம்பிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ண பர்சன்ஸும் இருப்பாங்க. இதில் யாரெல்லாம் வரா, ஓகே, ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க, நாமினேட் பண்ணவங்களும் இருப்பாங்க, எலெக்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க. இதில் நம்மளுக்கு இந்த பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணக்கூடிய இந்த எலெக்ஷனில் வெறும் எலெக்டர் மெம்பர்ஸ் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இதுவே வைஸ் பிரசிடென்ட்டில் பாருங்கள், இது ரெண்டும் வரல. ஓகே, இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் மட்டும்தான் வருது. போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் பர்சன்ஸ் வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நடக்கிற எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டயக்ராம் மட்டும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கொஸ்டினை எப்படி ட்ரீட் பண்ணி கேட்டாலும் நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம், குயிக்காக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மூணு ஏரியாவும் பிரசிடென்ட்டுக்கு வரும், இந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வரும். இதில் இருக்க அந்த மூணு மெம்பர்ஸ் அப்பாயிண்டட், நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க இல்லையா, இந்த ஏரியாவில் வெறும் எலெக்டட் மட்டும்தான் பிரசிடென்ட்டுக்கு வருவாங்க. போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் ஃபுல்லாக எல்லாருமே வந்துட்டு இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்குலாம் வருவாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து இன்க்ளூஷனில் யாராவது வரணும்னு பார்த்தாச்சு. இதுவே எக்ஸ்க்ளூஷனாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நாமினேட்டட் பர்சன் வரணும். இப்போ எலெக்டட் பர்சன் உள்ளே வந்துட்டாங்கன்னா நாமினேட்டட் பர்சன் உள்ளே வரக்கூடாது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏரியாவும் கட் பண்ணிட்டாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா டெல்லி பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும், இந்த எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் அசம்பிளி, இது யாருமே வந்து வரக்கூடாது, ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். போத் இந்த பிரசிடென்ட்னாவே எலெக்டட் மெம்பர்ஸ்க்கு சூஸ் பண்ணோம், வைஸ் பிரசிடென்ட்னாவே எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் பர்சன் தான் சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரசிடென்ட்டுக்கு மூணு ஏரியா இருக்குது, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரே ஒரு ஏரியா தான் இருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் வந்து நம்ம யாரெல்லாம் வரக்கூடாதுங்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம வந்து எழுதிக்கலாம்.
இது ஏன் இப்படி இருக்கு? ஏன் வந்து இவங்களுக்கு மட்டும் வந்து பார்லிமெண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுறாங்க, பிரசிடென்ட் செலெக்ஷனுக்கு மட்டும் ஏன் வந்து மூணு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான டிஃபரன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறவர் வந்து பிரசிடென்ட் இல்லாத காலத்தில் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் பிரசிடென்ட்னால அட்டன் பண்ண முடியாத மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரொசைட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் அவர் முக்கியமாக பண்ணுவார். ஆனால் பிரசிடென்ட்டுங்கிறவர் வந்து ஃபுல்லாக போத் ஸ்டேட்டு, சென்ட்ரல், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசனும் கூட. ஸோ அப்பேற்பட்டவரை எல்லாரும் சேர்ந்து போத் சென்ட்ரல் ஸ்டேட்டு யூனியன் எல்லாரும் சேர்ந்து அலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, வைஸ் பிரசிடென்ட் வந்து இவர் இல்லாத காலத்தில் ஒர்க் பண்ணுறதுனால, மோஸ்ட்லி பிரசிடென்ட் வந்து இல்லாத காலம் வந்து இருக்காது, ரொம்ப எமர்ஜென்சிங்கிற டைம் பீரியடில் தான் வந்து அந்த இந்த போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்கும். ஸோ வெறும் மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணுறதுக்கும் அவர் இல்லாத காலத்தில் டெம்பரவரியான ஒரு பீரியட், ஒருவேளை அந்த ஆஃபீஸ் வந்து எம்பியாக இருக்குன்னா உடனே அவங்க வந்து எலெக்ஷன் வச்சு 6 மாதத்தில் எலெக்ஷன் வச்சு சூஸ் பண்ணுவாங்க பிரசிடென்ட்டை. ஸோ அந்த டெம்பரவரி பீரியடுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுற பர்சனை நம்ம ஏன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணணும்? அந்த பார்லிமெண்ட் அந்த 6 மாதத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால வெறும் பார்லிமெண்ட்டை மட்டும் இருக்கிறவங்கள வச்சு மட்டும் எலெக்ஷன் நடத்தி வைஸ் பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கான்செப்ட், நான் சொல்கிற கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போது இது ஏன் இப்படி இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் வருது எலக்ட்ரல் காலேஜுங்கிறது பார்த்தாச்சு. இப்போது இந்த எக்ஸ்க்ளூஷனில் ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டே இப்போ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்கும்போது இந்த ஸ்டேட் அசம்பிளி வந்து டிசால்வ் ஆன கண்டிஷனில் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இந்த எலக்ட்ரல் காலேஜ் வந்து இந்த குறிப்பிட்ட டிசால்வ் ஆன ஸ்டேட் வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, இவங்க இந்த ஸ்டேட் போய் சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க இந்த மாதிரி ஒரு 2 நாளாக ப்ரெஸ் எலெக்ஷன் வச்சு நாங்கள் நடத்தி முடிச்சிருவோம், புதுசாக ஒரு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரல் காலேஜ் ஒத்துக்காது. அந்த எலக்ட்ரல் காலேஜ் நான் நடக்கிற அந்த எலெக்ஷனுக்கு இல்லையா, அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் எந்தெந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கோ அவங்கெல்லாம் உள்ளே வந்து ஒட்டு போடலாம், எந்த ஸ்டேட் டிசால்வ்டு கண்டிஷனில் இருக்கோ அவங்கள உள்ள வரக்கூடாது. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது இந்த இன்னொரு பாயிண்ட் இருக்குது, எலெக்ஷன் நடக்கிற இந்த 2 பேர்த்துக்குமே எலெக்ஷன் நடக்கிற அந்த ப்ரொசீஜரில் டவுட் இருக்குது, திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு இருக்காங்க, இல்லை ரெண்டு பேர் ஏதாவது டிஸ்பியூட் ஆகிடுச்சு சண்டை வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க, யாரோட டிசிஷன் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல் சே, அவங்க சொல்கிறது தான் இந்த சண்டையோ இல்லை டவுட்ஸோ எதா இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் கடைசி அதாவது அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபிசி கொஷினோ இல்லை யூபிஎஸ்சி கொஷினோ ரெண்டுலேயும் அதிகமாக கேட்கப்படுற கேள்வியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது போக மற்ற வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், இன்னும் நல்ல வீடியோஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.